நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். நவம்பர் 21 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சுபக்கிருது, கார்த்திகை மாதம் 5 தேதி திங்கட்கிழமை, தேய்பிறை, இன்று பிரதோஷம். நட்சத்திரம் இன்று இரவு 11:31 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். திதி இன்று காலை 8:23 மணி வரைக்கும் துவாதசி, பின்பு திரையோதசி. யோகம் இன்று சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி மீனராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும், மாலை 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மணியிலிருந்து 10:15 மணி வரைக்கும், மாலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும். ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். குளிகை மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். கரணம் காலை 9:00 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:15. சூலம் இன்று கிழக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு மேஷ ராசியிலையும் செவ்வாய் மிதுன ராசியிலையும் சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகியும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சூரியன் புதன் சுக்கரன் விருச்சக ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும், குரு பகவான் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். புதிய கட்ட வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. முறையாக திட்டமிட்டு எதுலையும் செயல்படுவீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல பெயரும் புகழும் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி நல்ல புரிந்துணர்வு இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணவரவு சிறப்பானதாக இருக்கும். உங்கள் சேமிப்பை நீங்கள் உயர்த்துவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் இன்றைக்கி அமைதி நிலவும். எதிர்பார்த்த இடத்துலருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். கேட்ட இடத்துலருந்து சிலருக்கு உதவிகளெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை எல்லாம் விரைந்து செய்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க. உங்கள் வெளிப்படையான குணத்தினால எல்லார்கிட்டையும் நன்மதிப்பு பெறுவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் இன்றைக்கி சிலருக்கு கிடைக்கும். பொதுக்கூட்ட பணிகளில் சிலருக்கு ஆதரவு கிடைக்கும். மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்த உதவி இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். ஜவுளி வியாபார பணிகளில் முன்னேற்றகரமான சூழல் நிலவும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் நெருக்கம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். திருப்தியான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பால் வெற்றி காண்பீங்க. சக பணியாளர்களோட இன்னைக்கு நல்லுறவை பராமரிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நேர்மையான முறையில் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே நல்லுறவு நீடிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். கணிசமான தொகையை இன்னைக்கு நீங்கள் சேமிப்பீங்க. திருப்திகரமான நிலை இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். எதிர்ப்புகளெல்லாம் அடங்கும்.
பழைய நண்பர்களின் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு இன்னைக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். பழைய கடனை தீர்க்க சிலர் முயற்சிகள் செய்வீங்க. தாய் வழி உறவினர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகளெல்லாம் தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகளெல்லாம் கிடைக்கும். இழுபறியாக இருந்த தனவரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகளில் இன்னைக்கு சில மாற்றங்கள் உண்டாகும். வருமானத்தை உயர்த்துவது சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் அறிந்து சிலர் பூர்த்தி செய்வீங்க. வழக்கு சம்பந்தமான பணிகளில் இன்னைக்கு ஆதாயம் இருக்கும். மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில் ஆர்வத்தோட பங்கேற்பாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தனவரவு அதிகரிக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம், விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நேர்மறை எண்ணம் உங்ககிட்ட இருக்கும். பணியிடத்தில் நம்பிக்கையோடு உங்கள் பணிகளை செய்வீங்க. குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை இன்றைக்கி உங்களால் செய்து முடிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழகுவீங்க. ஒருவருக்கொருவர் இன்றைக்கி புரிஞ்சு நடந்துப்பீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி உங்களால் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் பெரும்பாலும் இன்றைக்கி இருக்காது. சிலர் இன்றைக்கி குடும்பத்தினரோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. இன்னைக்கு விருந்தினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். அரசாங்கத்தால் சிலருக்கு ஆதாயம் இருக்கும். வேற்று மதத்தவர்கள் சிலர் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. உங்கள் மனசில் குழந்தைகளின் எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் அனுபவ அறிவு உங்களுக்கு வெளிப்படும். மாணவர்களுக்கு இன்னைக்கு உயர்கல்வியில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கும் சில நுணுக்கங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. கேளிக்கை சம்பந்தமான செயல்பாடுகளில் இன்னைக்கு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சமயோகிதமான சிந்தனைகளால் உங்கள் மனசில் தெளிவு பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி காணும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சிந்தனைகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவு பிறக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம், விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். கடகராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்ககிட்ட தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும், உத்வேகம் இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் விரைந்து செய்வீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும்.
சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்கள் பணிகளுக்கான அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கும் உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியமும் சிறந்த முறையில் இருக்கும். கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவீங்க. இருவரும் இணைந்து புதிய முடிவுகள் எடுப்பீங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிலருக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். சிலர் வாகனத்தை சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. அரசு சம்பந்தமான பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகளால் உயர்கல்வி சம்பந்தமான குழப்பங்களெல்லாம் இன்னைக்கு மாணவர்களுக்கு நீங்கும். சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு ஈடேறும். வாகன பயணங்களால் லாபமும் புதிய அனுபவமும் கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 to 6 வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் இலக்குகளை இன்றைக்கி நீங்கள் நேர்மையான முயற்சியால் அடைவீங்க. உங்கள் மன உறுதியும் தைரியமும் உங்களுக்கு எதிலும் வெற்றியை பெற்று கொடுக்கும். பணியிடத்தில் இன்றைக்கி நீங்கள் எல்லார்கிட்டையும் நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்கள் பணிகளுக்கான பாராட்டுகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நேர்மையாக நடந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு மகிழ்ச்சியும் புரிந்துணர்வும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். பணவரவு அதிகரித்து இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். சமயோகிதமாகவும் சாதுரியமாகவும் இன்னைக்கு நீங்கள் யோசிப்பீங்க. பிள்ளைகளால் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் இன்னைக்கு நீங்கள் மதிக்கப்படுவீங்க. சேமிக்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க. உங்கள் மனசில் எண்ணிய எண்ணங்களெல்லாம் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி சம்பந்தமான சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். சமூக பணிகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக சிலருக்கு ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். சேமிப்பு அதிகப்படுத்துறது சம்பந்தமான சிந்தனைகள் இன்றைக்கி சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கும். மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில் ஏற்றமான பலன்கள் காண்பாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சிந்தனைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு
மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம், விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம். பயணங்களால் இன்னைக்கு அலைச்சல்கள் இருக்கும். பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்கள் பணிகளில் இன்னைக்கு சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால மேலதிகாரிகளின் நன்மதிப்பை சிலர் இழப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக உங்கள் பணிகளை செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட தகவல் பரிமாற்ற பிரச்சனை சிலருக்கு இருக்கும். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய முடியாது. பணவரவு ஓரளவுக்கு இருந்தாலுமே தேவையில்லாத செலவுகளும் செய்ய வேண்டிய கட்டாயம் சிலருக்கு உண்டாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். பழைய நண்பர்களின் உதவிகள் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். வெளிவட்டார தொடர்பு சிலருக்கு அதிகரிக்கும். தாயின் உடல் நலத்தில் இன்னைக்கு கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலமாக சிலர் லாபம் அடைவீங்க. இன்னைக்கு அரசு சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். எண்ணிய காரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவு பெறும். எதிலையும் பொறுமையோடு செயல்படுறதுனால முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் இன்னைக்கு சிலருக்கு மனசில் அதிகரிக்கும். மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில் அதிக கவனம் எடுத்து உங்கள் பாடங்களை படிக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/2. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம், விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இன்னைக்கு சிலர் முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. இன்றைய நாள் பெரும்பாலும் சிறப்பான நாளாகவே இருக்கும். பணியிடத்தில் கடினமான பணிகளை கூட இன்னைக்கு நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. சக பணியாளர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்கள் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு சிறந்த முறையில் இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சிலர் புதிய முதலீடுகள் செய்ய திட்டமிடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும். எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் பெரும்பாலும் இருக்காது. குடும்பத்தினரோட சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. அரசாங்கத்தாலையும் அதிகார பதவியில் இருக்கவங்களாலையும் இன்னைக்கு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கும். வாகன வசதி சிலருக்கு பெருகும். வியாபாரத்தில் வரவு உயரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கமாவீங்க. உத்தியோகம் சம்பந்தமான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகளும் அது சார்ந்த பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு சிலருக்கு அமையும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உங்கள் மனசளவில் மாற்றத்தை உண்டாக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான பணிகளில் எண்ணிய உதவி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங்.
உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 1, இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம், விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 to 6 வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களுக்கு எதிலும் சாதகமான நிலை அவ்வளவு எளிதாக கிடைக்காது. உங்கள் அணுகுமுறையில் இன்னைக்கு விவேகம் தேவைப்படும். எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்க பாருங்கள். உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். பணியிட சூழல் குறைந்த அனுகூலத்தோடையே இருக்கும். சக பணியாளர்களோட சிலருக்கு பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்டு திறமையாக செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சகஜமான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். இன்னைக்கு சின்ன விஷயங்களை கூட பெருசாக எடுத்துக்கிறதுனால இருவருக்கும் இடையேயான உறவில் புரிந்துணர்வு சற்று குறைந்தே இருக்கும். நல்லுறவு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்க. நிதி சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக செயல்பட பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு தோள்பட்டை சம்பந்தமான உபாதைகளும் கணுக்கால் வலி சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். புதியவர்கள் இன்னைக்கு சிலருக்கு நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்க பாருங்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் சற்று காலதாமதமாக கிடைக்கும். இன்னைக்கு நுட்பமான சிந்தனைகள் உங்கள் மனசில் அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை சிலர் செய்து முடிப்பீங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளெல்லாம் இன்னைக்கு சிலருக்கு சற்று குறையும். வாழ்க்கை துணைக்கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்ல பாருங்கள். உங்கள் மனசில் எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சிலருக்கு லாபமும் அலைச்சலும் அதிகரிக்கும். மாணவர்கள் இன்னைக்கு கல்வியில் சற்று கவனம் செலுத்த பாருங்கள். பொழுதுபோக்கு அம்சங்களில் கவனம் செலுத்துறதை தவிர்த்துக்க பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார், கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 6, இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் பச்சை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பிரச்சனைகளெல்லாம் குறையும். அனுஷம் நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்கள். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சலான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம், விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 to 6 வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் சொந்த முயற்சியால் வெற்றி காண்பீங்க. எதிலும் திருப்திகரமான நிலை இருக்கும். தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். பணியிடத்தில் இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் விரும்பி செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையை சந்தோஷமாக வச்சுப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு அதிகரித்தே இருக்கும். பயனுள்ள விஷயங்களுக்காக இன்னைக்கு உங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் சிலருக்கு கையெழுத்தாகும். உத்தியோகத்தில்
சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க. நண்பர்கள் மூலமாக சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகம் அமையும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். விருப்பமான உணவு சிலர் உண்டு மகிழ்வீங்க. ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு புதுவிதமான சூழ்நிலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவான நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுமையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். 5-3 ஸ்டார். இன்றைய செயல்களை மேற்கொள்வதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. இதனால் சிலர் உங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அணுகுமுறையில் பொறுமையையும் உறுதியையும் கடைப்பிடிக்க பாருங்கள். பணியிட சூழல் சுமூகமாக இருக்காது. சக பணியாளர்கள் கிட்ட அமைதியை கையாள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். எரிச்சல் உணர்வை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படுத்துறதை தவிர்த்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. சிலருக்கு மனசில் குழப்பம் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் சிலருக்கு பணம் வந்தாலுமே அதை பயனுள்ள வகையில் உங்களால் செலவு செய்ய முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு தொண்டை சம்பந்தமான உபாதைகளும் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டி இருக்கலாம். புதிய திட்டங்கள் சிலருக்கு தடைகளுக்கு பின் நிறைவேறும். பிள்ளைகளால் சிலருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். யோகா மற்றும் தியானத்தில் சிலருக்கு மனம் ஈடுபடும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு மனை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து தடை தாமதங்களெல்லாம் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக மாற்றமான சூழல் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக சிலருக்கு புதுவிதமான அனுபவமும் லாபமும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு சிலருக்கு மனசில் புதிய நம்பிக்கையும் உண்டாகும். மாணவர்கள் இன்னைக்கு கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தாமதங்கள் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் சில தடைகளும் தாமதங்களும் நிறைந்திருக்கிறதா உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். இனிமையான இசை கேட்கறதால மன அமைதி கிடைக்கும். பணியிடத்தில் பணிகள் சுமூகமாக நடக்க சக பணியாளர்கள் கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்கள். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும்.
உங்கள் வாழ்க்கை தினைக்கிட்ட சண்டையிட்டதை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். வீட்டு செலவு சிலருக்கு இன்னைக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கை கால் வலி சம்பந்தமான உபாதைகளும் முதுகு வலி சம்பந்தமான உபாதைகளும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு பழைய நண்பர்களை சிலர் சந்தித்து பேசுவீங்க. பழைய கடனை நினைத்து சிலர் அவ்வப்போது வருத்தப்படுவீங்க. வியாபாரத்தில் கமிஷன் மற்றும் புரோக்கரேஜ் வகையில் சிலருக்கு லாபம் கிடைக்கும். இன்னைக்கு உலகியல் நடவடிக்கைகளால் உங்கள் மனசில் மாற்றம் உண்டாகும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிலருக்கு அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் சிலருக்கு ஈடேறும். எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். வித்தியாசமான செயல்பாடுகளில் இன்னைக்கு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் சொல்படி நடந்துக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். சொல்படி நடந்துக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 to 6 வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் மன உறுதி உங்களுக்கு தேவைப்படும். நம்பிக்கையான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் பணிச்சுமை சற்று கூடுதலாக இருக்கும். சக பணியாளர்கள்கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழக பாருங்கள். தேவையில்லாத பேச்சு தவிர்த்துக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமான கோளாறுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமும் கட்டுப்பாடும் தேவைப்படும். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி இருக்கலாம். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். திடீர் பயணங்களால் சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கும். வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை போராடி முடிக்க வேண்டியிருக்கும். எளிதில் முடியும்னு நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாக நிறைவு பெறும். உயர் அதிகாரிகள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் இன்னைக்கு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வெளியூர் சம்பந்தமான பயணங்களில் சிந்திச்சு செயல்பட பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான செயல்பாடுகளில் கவனம் தேவைப்படும். கால்நடை சம்பந்தமான பணிகளில் இருக்கவங்க நிதானத்தோடு செயல்பட பாருங்கள். மாணவர்கள் இன்னைக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் கவனம் செலுத்துறத தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்த பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் காலதாமதம் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிந்திச்சு செயல்பட பாருங்கள். தேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சோமவார பிரதோஷம். விரதம் இருந்து சிவாலயம் சென்று பிரதோஷ நேரமான 4:30 to 6 வரையிலான காலகட்டத்தில் ஊற வைத்த பச்சரிசியோட வெள்ளம் கலந்து நந்திக்கு படைத்து வழிபாடு செய்வதால் சுபிட்சம் உண்டாகும். இன்னைக்கு சிவாலயம் சென்று சந்திரன் வழிபாடு செய்வதால் சகல நன்மைகளும் உண்டாகும்.